ஆவடி இரட்டை கொலை வழக்கில் ராஜஸ்தான் மாநில இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திடுக்கிட வைக்கும் இந்த கொடூர கொலை நடந்தது எப்படி, வட மாநில இளைஞர் விசாரணை வளையத்திற்குள் வந்தது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான விடையை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக சுரேஷ் இணைந்துள்ளார். சுரேஷ், இந்த அதிர்ச்சிகரமான கொலை சம்பவம் நடந்தது எப்படி, ராஜஸ்தான் இளைஞர் இந்த விசாரணையில எப்படி உள்ள வந்தார்? அருணா, நாம் இருக்கக்கூடிய இந்த ஆவடி பகுதியில்தான் அந்த கொடூரமான கொலை சம்பவமானது நேற்று மாலை பொழுதுக்கு பிறகு இரவுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற சிவன் நாயர் வீட்டிலேயே இந்த சித்த மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இங்கு சிகிச்சை பெறுவதற்காக நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் இங்கு வந்து செல்வார்கள். அவரது மனைவி ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவரும் அவருடைய கணவருக்கு உதவியாக இருந்து வருகிறார். இந்த இரண்டு பேரும் தான் வீட்டில் தனியாக எப்பொழுதும் இருப்பார்கள். இதனை இங்கு வரக்கூடிய நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞர் நோட்டம் விட்டிருக்கிறார். அவர் நேற்று இந்த சம்பவத்தின் போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த கொடூரமான கொலை சம்பவமானது அரங்கேறியிருக்கும் என்ற காவல்துறையினுடைய விசாரணையிலானது தெரிய வந்திருக்கிறது. அந்த சந்தேகத்தின் பேரில் முழுவதும் காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற அந்த வீட்டின் உள்ளே மகேஷனுடைய செல்போன் இருந்திருக்கிறது. இதுதான் காவல்துறைக்கு கிடைத்த ஒரு முக்கியமான துப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த சூழலில் யார் வந்து இந்த கொலையை செய்திருப்பார்கள், யார் அவர்களுக்கு எதிரி என்ற கோணத்தில் காவல்துறையினர் முதலில் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருந்தாலும், அங்கு கிடைத்த அந்த பிரதானமான துப்பு என்பது காவல்துறையினுடைய விசாரணைக்கு மிகவும் ஒரு பலத்தினை சேர்த்திருக்கிறது. அந்த செல்போனை வைத்துதான் மகேஷ் என்பவர் அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் அவரை நள்ளிரவு நேரத்தில் பிடித்து அவருடைய தங்கியிருந்த வலசரவாக்கம் பகுதிக்கும் அதே திருமூலைவாயில் பகுதிக்கும் சென்று அவரை பிடித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவரை தனியிடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் எப்படி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், எதன் அவருக்கான மோட்டிவாக இருந்தது என்ற கோணத்தில் தான் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பணம் தொடர்பாக, அதாவது இங்கு மருந்து மாத்திரைகள் வாங்க வந்தபோது அதுக்கு பணம் கொடுப்பதில் ஏதாவது தகராறு ஏற்பட்டதா, அல்லது நேற்று ஏதாவது நகைகளை பறித்து செல்ல ஏதாவது திட்டமிட்டிருந்தார் என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அருணா, இருந்த போதிலும் இந்த இடம் தொடர்ந்து பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக அவர் வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் அந்த கத்தி போன்ற ஆயுதங்கள் வீசப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் 30 அடி ஆழத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் இறங்கி அந்த ஆயுதங்களை தேடலாமா, அல்லது வேறு ஏதாவது வசதிகள் செய்து அதனை எடுக்கும் பணியில் ஈடுபடலாம் என்பது காவல்துறையினர் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை விசாரணை காரணமாக இந்த பகுதியில் ஒரு கூட்டமான சூழலும் ஒரு பதற்றமான சூழலும் காணப்படுகிறது. அருணா, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.